இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான முட்டை ஆம்லெட் ரெசிபி, நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வரதுக்கான சின்ன ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மூணு முட்டை எடுத்துக்கிறேன். முட்டையோட குவான்டிட்டி நம்ம நிறைய எடுத்துக்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூடான தோசைக்கல்லில் மீடியமான ஹீட்டில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை கலவையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது மேலே அப்படியே சின்னதாக ஒரு மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. நல்லா ஆம்லெட், நார்மலாக நம்ம செய்கிற ஆம்லெட்டை விட நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க அந்த டிப்பு லைட்டாக மூடி போட்டு மூடுறது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.